தமிழகத்தில் பொங்கல் திருநாளின் ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவற்றில் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட நாடு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதற்கே உரித்தான பாரம்பரியமான பல கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் கூறுகளும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் இருக்கிறது அந்த வகையில் தமிழர்களுடைய மிக முக்கியமான திருநாளாக பொங்கல் விளங்குகிறது பொங்கல் என்பது வெறுமனே வந்து கொஞ்சம் அரிசியை போட்டு அதில் சர்க்கரை போட்டு சமைக்கிறது மட்டும் இல்லை அது பொங்கல்னால் அதுக்கு முன்னால் போகி பண்டிகை பழையன அனைத்தையும் கழியச் செய்வது என்பது அதனுடைய ஒரு பகுதி அதன் தொடர்ச்சியாக புதுப்பானை புது நெல்லை குத்தி அரிசி அதனடி அதை கொண்டு பொங்கல் என்பது கோலம் கரும்பு மஞ்சள் இவற்றினுடைய தொடர்ச்சியாக மாட்டுப் பொங்கல் அந்த பொங்கலை மாட்டுக்கு படைப்பது மாடுகளை அன்றைய தினம் குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அதன் அடிப்படையில் அவற்றையும் இந்த ஒரு விழாவினுடைய பங்காளியாக கொள்வது அறுவடை உழவு விவசாயம் என்பதனுடைய ஒட்டுமொத்த அம்சத்தினுடைய ஒரு பகுதியாக மனிதனுக்கும் நிலத்திற்கும் இயற்கைக்கும் எத்தனை முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போன்று இந்த மாடுகளுக்கும் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை கருதுகிறது எனவே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் ஒவ்வொன்றிற்கும் இருக்கக்கூடிய பாரம்பரியமான அந்த பண்பாட்டு கூறுகளை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறது அந்த வகையில்தான் பொங்கலை ஒட்டி கொண்டாடப்படுகிற ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் இது வந்து ஆண்டுதோறும் இத்தகைய ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை மத்திய அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது அதே சமயத்தில் சில நண்பர்கள் கூட கேட்குறாங்க இது வந்து ரொம்ப பழங்கால விளையாட்டாச்சே இதை இன்னும் தூக்கி பிடிக்க வேண்டுமா என்கிற கேள்வி இருக்கிறது காலத்துக்கு ஒவ்வாத எதுவும் சமூகத்தில் நிலைத்து நிற்பதே கிடையாது ஆனால் அதே சமயத்தில் காலத்திற்கு ஒவ்வாத சில விளக்கங்கள் வழக்கங்களும் கூட சில சமயங்களில் பண்பாடு அல்லது பாரம்பரியம் என்கிற பெயரில் அது அப்படியே பிறரால் திணிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது உதாரணமாக உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் விதவைகள் மறுமணம் மறுப்பு போன்றவை ஸோ அவற்றையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு சட்டங்களை கொண்டு வந்து சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது இருந்தது அப்படி பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்கு சட்டங்கள் வருவது என்பது வேறு ஆனால் அதே சமயத்தில் ஒரு பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட நாடு ஒரு இயற்கையை ஒட்டிய தான் செய்கிற ப வேலையை ஒட்டிய தனக்கு வாழ்வளிக்கிற நிலத்தை ஒட்டியே ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்கு அதனுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை அவர்களிடமிருந்து எடுப்பது என்பது சரியில்லை என்று நினைக்கிறோம் எனவே தான் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை சொல்லுகிறது அதே சமயத்தில் இந்த மாதிரியான இப்போ இதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஜல்லிக்கட்டு சம்பந்தமான பிரச்சனை இதனுடைய ஆரம்பம் ஒரு இடத்தில் இருக்கக்கூடும் ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற தாக்குதல் என்பது மத்தியில் பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்துவிட்ட பிறகு அது எல்லா இடத்திலும் ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை திருப்ப திணிப்பதற்கு அது முயற்சிக்கிறது அந்த ஒற்றை கலாச்சாரம் என்று சொல்லுகிற போது அதை தனியாக இது ஜல்லிக்கட்டும் என்று மட்டும் என்று எடுத்து பார்க்க முடியாது இந்தியை திணிப்பது சமஸ்கிருதத்தை திணிப்பது நீங்கள் பொங்கலுக்கு கட்டாய விடுமுறை என்பதை எடுத்து விடுவது அல்லது இது போன்ற அம்சங்கள் அதற்குள் அடங்கி இருக்கிறது இதனுடைய ஒரு கூறாகத்தான் ஜல்லிக்கட்டையும் இதை எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க நீங்கள் இது மூட மூடப்பழக்க வழக்கத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னால் நீங்கள் தீபாவளியை கொண்டாட முடியாது வேறு எந்த ப பண்டிகையும் கொண்டாட முடியாது இன்றைக்கி நரகாசுரன் போன்ற ஒரு அசுரன் இருக்கிறான் என்பதை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே நீங்கள் என்ன பிரச்சனைனா இதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் இது மாடு துன்புறுத்தப்படுவது என்று பீட்டா போன்ற அமைப்புகள் சொல்வது ஒருவேளை எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னால் இது போக்குவரத்தின் காரணமாகத்தான் பஸ்ஸுனால தான் லாரினால தான் இதையெல்லாம் நிறுத்தி விடுவோம் என்று சொல்வதை போன்றது ஒருவேளை அதில் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதை முறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு பட் பாரதிய ஜனதா இதை ஆண்டுதோறும் நாங்கள் வந்து அந்த தீ பொங்கலுக்கு முன்னதாக ஜல்லிக்கட்டு கட்டாயம் வரும் என்று சொல்வதும் அதன் மீது எத்தகைய நடவடிக்கையும் எடுப்பா எடுக்காமல் இருப்பதும் அந்த ஒற்றை கலாச்சாரத்தை நீங்கள் நீதிமன்றத்தின் மீது ஒரு பழியை போடுவது அல்லது பீட்டாவின் மீது பழியை போடுவதன் மூலம் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி பீட்டாவினுடைய பல உறுப்பினர்கள் அது ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறார்கள் பிஜேபியினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்பது இப்போது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது அநேயமாக தமிழகத்தில் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுக்கிற பீட்டாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பெண்மணி அவர் சொல்லியிருக்கிறார் நானும் ஆர்எஸ்எஸ் தான் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே பிரச்சனை என்னன்னா அந்த ஒற்றை கலாச்சாரத்தை திணிப்பது என்பதிலிருந்து தான் அது வருகிறது இப்போ இந்த அரசாங்கம் நினைத்திருந்தால் ஒரு அவசரத்து சட்டத்தை கொண்டு வந்திருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கட்டாயமாக ஒரு ஒரு திருத்தத்தையே ஒரு ரெண்டா ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது என்ற நிலையில் ஒரு திருத்தத்தையே கொண்டு வந்திருக்க முடியும் எனவே இந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு கூட நீங்கள் நவீனங்கள் என்று வருகிற போது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் மேல்தட்டுக்கும் கீழ்த்தட்டுக்கும் அல்லது ஒரு பகுதி மு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக முன்னணியில் இருக்கிறவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்குமான மோதல் என்பது இருக்கும் இதில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவர்கள் அவர்களை பாதுகாப்பது என்பது வெறுமனே அவர்களுடைய பொருளாதார நலன் மட்டும் அதில் அடங்கி இருக்கல அவங்களுடைய சமூக பண்பாட்டு கூறுகளை பாதுகாப்பது என்பதோடும் அடங்கி இருக்கிறது நீங்கள் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிற ஒருவர் காட்டுக்குள் இருக்கிற ஒருவர் பழங்குடி இனத்தை சார்ந்தவரோடு ஒப்பிட்டு இவருடைய பண்பாடுகள் எல்லாம் என்னோடு ஒத்துப்போகவில்லை என்று பேச முடியாது எனவே இதை சொல்வதுதான் இதில் இதை புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமானது அதற்கு ஒரு ஜனநாயக எண்ணம் தேவை அது ஜனநாயகம் என்பதே கருத்து வேறுபாடுகள் இருப்பதை அங்கீகரிப்பது என்பதுதான் அந்த கருத்து வேறுபாடு என்பதனுடைய பொருள் அது பன்முகப்பட்ட கலாச்சாரம் பன்முகப்பட்ட கூறுகள் பன்முகப்பட்ட நாகரிகம் பன்முகப்பட்ட உணவு கலாச்சாரங்கள் என்று எல்லாவற்றிலும் அந்த வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாடுகளை அங்கீகரிப்பதன் மூலமாகத்தான் ஒற்றுமையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு கொண்டு செல்ல முடியும் என்று நினைக்கிறது எனவே உறுதியாக பொங்கல் அதனுடைய பிரிக்க முடியாத கூறாக இருப்பது ஜல்லிக்கட்டு அதை நடத்த வேண்டும் என்று கோருகிறோம் நீங்கள் ஜல்லிக்கட்டு மாட்டை வளர்க்குறவங்க இன்றைக்கி அவங்க பேசுகிற போதே சொல்லியிருக்காங்க மாடுகள் அல்லது ஆடுகள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோழிகள் பல குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வளர்க்குற வா ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற வளர்த்த அவங்க வளர்த்த ஆட்ட சாப்பிடாத தன்மை என்பது இருக்கும் நீங்கள் ஜல்லிக்கட்டு மாடுகளை கூட பல பேர் நீங்கள் அந்த வளர்க்குறவர்களை பார்த்தீங்கன்னா தங்களுடைய குழந்தையாக அல்லது தங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக அவர்கள் பாதுகாப்பார்கள் அநேகமாக நீங்கள் அதை பழக்குவது ஒரு விளையாட்டுக்கு பழக்குவது ஜல்லிக்கட்டை ஒரு விளையாட்டாகத்தான் பார்க்கிறார்கள் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் விளையாட்டுகள் நடப்பது போல குத்துச்சண்டை நடப்பது போல அல்லது வேறு கபடி போட்டி நடப்பது போல இப்படித்தான் அதையும் பார்க்கிறார்கள் நீங்கள் அந்த விளையாட்டில் அது பயிற்றுவிக்கப்படுகிறது அதற்கு தகுந்த மாதிரி பயிற்றுவிப்பது என்பது என்று சொல்லுகிற போது அது தன்னை குடும்ப உறுப்பினராக நீங்கள் முந்நூற்றி அறுபத்தி நான்கு நாட்களும் ஒருவர் அதை பராமரிப்பதன் மூலமாகத்தான் முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளுக்கு அவர் ஜல்லிக்கட்டுக்கு தயார் செய்கிறார் என்று அர்த்தம் அடுத்த முன்னூற்றி அறுபத்தி ஏ ஆறாவது நாளிலிருந்து ஏழாவது நாளிலிருந்து வருட ஜல்லிக்கட்டுக்கு அதை தயார்படுத்துகிற வேலையை செய்வார் அதை வேறு எதுவும் உழவு மாட்டுக்கு பயன்படுத்த மாட்டாங்க உழவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க வண்டி அடிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அதை அது அத்தனை பராமரிப்போடு அது இருக்கும் எனவே இதில் ஒரு இது துன்புறுத்தப்படுகிறது என்பதை சொல்லி சொல்வது எந்த வகையிலும் சரியல்ல அதன் காரணமாகத்தான் இது நீங்கள் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கல்லூரி படிப்பு படிக்கிறவர்கள் அதே போல் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவர்கள் என்று பல துறைகளிலும் இருக்கக்கூடிய நம் வீட்டு பிள்ளைகள் இளைஞர்கள் மாணவர்கள் என்று வீதிக்கு வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகவும் பெருமையாக இருக்கிறது தங்களுடைய கலாச்சார வேர்களை அவர்கள் இன்னும் கூட தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது தங்களுடைய சம்பளத்தை இழந்து தங்களுடைய பழைய பேர் ஊர் விட்டு முகூர் மாறி வந்து நீங்கள் வந்து அலங்காநல்லூருக்கு போயிருக்கவங்க சென்னையிலேருந்து போயிருக்காங்க ஈரோட்டிலேருந்து போயிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்காங்க ஸோ இன்னொரு ஊரில் போய் தங்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் கோர்ட்டு சொன்னாலும் சரி அல்லது வந்து மத்திய அரசாங்கம் இதற்கு தடையாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு வந்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப நல்ல அம்சம் இதில் கூட இயல்பாக சில இளைஞர்களுக்கு தோன்றுகிறது இந்த மத்திய அரசாங்கம் நம்முடைய உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறது காவேரி மேலாண்மை வாரியத்தில் கூட நமக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வருகிற நிலையில் உச்ச நீதிமன்றம் இதை விசாரிக்க முடியாது என்பது போன்ற கருத்துக்களை சொன்னதன் மூலம் தமிழகத்தை அது வஞ்சித்திருக்கிற வஞ்சித்திருக்கிறது என்றெல்லாம் கருத்து இருக்கிறது இதன் காரணமாகவெல்லாம் நாம் வந்து ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவிற்குள் நம்முடைய உரிமைகளை பெற முடியாதோ என்று சில பேர் அச்சம் தெரிவிக்கிற போது கூட ஒரு பெரும்பகுதியினர் நான் பார்க்குறேன் சமூக வலைத்தளங்களில் இல்லை இந்த இந்தியாவிற்குள் நம்மால் இதை பெற முடியும் என்கிற நம்பிக்கையை விதைக்கிறவர்களாக முன்னின்று நிற்பது அதே சமயத்தில் இந்த போராட்டத்தினுடைய திசையை மாற்றுகிறது மாதிரி அங்கே அது இயல்பு ஒரு இளமையினுடைய துடிப்பு என்று வருகிற போது தங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத போது சில ஆற்றாமையில் சொல்லுகிற அம்சங்கள் இருக்குது அவற்றையெல்லாம் சில பேர் எடுத்துக்கொண்டு இதுவெல்லாம் ரொம்ப மோசமானது என்று பேச ஆரம்பிக்கிறார்கள் இது உண்மையில் சரியானது அல்ல அவர்கள் தங்களுக்குள்ளேயே அதை சரிப்படுத்திக் கொள்கிறார்கள் இளமை என்பது இத்தனை வேகத்தோடு வருகிற போது இங்கன்றுமாக சில அம்சங்கள் இருப்பது அம்சம் சகஜம் ஆனால் அதே சமயம் யத்தில் இந்த இளைஞர் நம்ம வீட்டு பிள்ளைங்க ரொம்ப இந்த தங்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் அதற்கு ஒரு பங்கம் விளைவிக்கப் போகிறார்கள் என்கிற போது ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக இவங்கெல்லாம் கொஞ்சம் சொகுசா படுக்கிறவங்க சொகுசான வாழ்க்கை வாழ்றவங்க ஆனால் இந்த கொட்டுகிற பணி அநேகமாக ஒழுங்காக கிடைக்காத சாப்பாடு தண்ணீருக்கு கூட மற்றவர்களை நம்பி நிற்கிற நிலைமை பெரிய அறிமுகம் இல்லாத கிராமப்புற பகுதி நீங்கள் வந்து கழிப்பிடங்களுக்கு செல்வதற்கு கூட போதுமான வசதி இல்லாத நிலைமை இவற்றையெல்லாம் சமாளித்து கொண்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லா அல்லாமல் அதைவிட கூடுதலான நிலையில் அவர்கள் நிற்பது என்பது உண்மையிலேயே பெருமைப்பட செய்கிறது இந்தியாவில் பல்வேறு விதமாக இன்றைக்கு இந்திய நாடும் தமிழகமும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த இளைஞர்களின் உத்வேகத்தை உற்சாகத்தை போராட்ட குணத்தை எதையும் தாண்டி நிற்கிற அம்சத்தை ஜாதியும் மதமும் அல்லது பகுதி வாரியான பிரிவினைகளும் இருக்கிற போது அவற்றையெல்லாம் மிக சுலபமாக கடந்து வந்து ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கொண்டு தோளோடு தோள் நிற்பதை பார்க்கும்போது உண்மையில் நெஞ்சம் பூரிக்கிறது இது தமிழகத்திற்கு ஒரு நல்ல காலம் பிறப்பதற்கு இந்த இளைஞர்கள் அநேகமாக எதிர்வரும் காலங்களில் மக்கள் சந்திக்கிற அடிப்படையான பிரச்சனைகளுக்கு இவர்கள் முன் வாய்ப்புகள் இருக்கிறது அது அரசுகளை தேவைப்படுகிற போது நீதிமன்றங்களை நிர்பந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் இவர்களுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறிக்கொள்ள விரும்புகிறது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதே இப்போ எதுவும் செய்ய முடியாதே என்று சொல்லியிருக்கிறார்கள் அநேகமாக இந்தியாவில் நீங்கள் இடஒதுக்கீடு தமிழகத்தில் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் எந்த பகுதியிலும் இல்லை அதற்கெதிராக சட்டம் கொண்டு வந்து நாம் அதை காப்பாற்றி வைக்கலையா ஆரம்பத்தில் உண்மையில் தமிழகம் தான் நீங்கள் வந்து சமூக நீதி கோட்பாட்டில் அதிலும் குறிப்பாக இடஒதுக்கீடை நீங்கள் ஆரம்பத்தில் உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்தது பிறகு நாம் மீட்டெடுக்கவில்லையா போன்று நீங்கள் வந்து நீதிமன்றமோ அல்லது நம்முடைய அரசியல் சாசனமோ இவையெல்லாம் புனிதமானவை தான் சந்தேகமே இல்லை ஆனால் மாற்ற முடியாதவை அல்ல நீதிமன்றங்களே தாங்கள் எடுக்கிற ஒரு நிலைப்பாட்டை சிறிது காலத்துக்கு பிறகு மாற்றிக்கொள்கிறார்கள் அல்லது ஒரு நீதிபதி எடுக்கிற நிலைப்பாட்டை ஒரு பெஞ்சு மாற்றுது அல்லது உச்ச நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பை உயர் உயர்நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பை உச்ச மாற்றுகிறது அரசியல் சட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட முறைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது எனவே இங்கே புனிதம் என்பது மக்களுடைய நலன் சார்ந்ததாக மக்கள் உணர்வை மேம்படுத்துவதாக இருக்க முடியுமே தவிர மக்களுடைய நலனுக்கும் மக்களுடைய கலாச்சார கூறுகளுக்கும் எதிராக முற்போக்கு கலாச்சார கூறுகளுக்கும் எதிராக நிற்க முடியாது என்பதுதான் அதில் சொல்லிக் கொள்வது தான் இன்றைய தினம் நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதலமைச்சரை சந்தித்தோம் போராடுகிற நம்பிட்டு பிள்ளைகளை அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் அழைத்து பேச வேண்டும் என்று முதலமைச்சரிடம் வலியுறுத்தினோம் முதலமைச்சர் சொன்னார் நான் கட்டாயமாக அவர்களை அழைத்து பேசுகிறேன் என்று சொன்னார் அவரிடம் அடுத்து ஒரு கோரிக்கையை வைத்தோம் பல இடங்களில் அவ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போராட்டக்காரர்கள் மீது அதை கைவிட வேண்டும் என்று கேட்டோம் கட்டாயம் செய்கிறேன் என்று சொன்னார் அடுத்ததாக நாம் அவரிடம் இதை வலியுறுத்தி வந்திருக்கிறோம் நீங்கள் உடனடியாக நீங்களே பிரதமரை சந்திக்க வேண்டும் உடனடியாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு அவரை அவரிடம் நீங்கள் வலியுறுத்த வேண்டும் வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே இதற்கு ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர வேண்டும் அதன் மூலம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நம்முடைய ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் நீங்கள் உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறோம் போராடுகிற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர்களோடு மார்க்சிஸ்ட் கட்சி இணைந்து நிற்கிறது பல இடங்களில் தனியாகவும் இயக்கங்களை நடத்தி இருக்கிறது எதிர்வரும் காலத்திலும் சட்ட போராட்டத்திற்கும் சரி வீதியில் நடக்கிற போராட்டத்துக்கும் சரி மார்க்சிஸ்ட் கட்சி தமிழக இந்த இளைஞர்களுடைய உணர்வோடு இணைந்து நின்று போராடும்